Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஒரு TNPSC எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிராம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ டிப் நம்பர் 1. சோ நாம வந்து இப்போதான் TNPSC எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்றோம்னா நாம பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா சோ TNPSC எக்ஸாம்க்கு எந்த புக்ல ரெஃபர் பண்ணலாம். சோ அப்படிን பார்த்துட்டு நாம வந்து நிறைய books வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? சோ இதனாலயே மணி வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிருப்போம். சோ நிறைய books வந்து अदर सोर्सेस book நிறைய வாங்கிட்டு இருப்போம். சரிங்களா? சோ அந்த தவிர தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய books என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் books மட்டும்தான். சரிங்களா? ஸ்கூல் books-ல இல்லாத டேட்டா வந்து வேற எந்த book-லயுமே கண்டிப்பா இருக்காது. சோ ஸ்கூல் book-அ பேஸ் பண்ணி தான் எல்லா books-உமே இப்பலாம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ TNPSC எக்ஸாம்மே பார்த்தீங்கன்னா ஒரு 199% வந்
ஸோ நிறையா பேர் வந்து எடுத்தோடனே நான் வந்து பாலிட்டியை படிக்கிறேன், ஹிஸ்ட்ரியை படிக்கிறேன், ஜியாகிரஃபி படிக்கிறேன், சயின்ஸை படிக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ அது ஃபுல்லாமே பார்த்துட்டீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்ஸாம் எழுத போகிறோம், குரூப் 4 எழுத போகிறோமா, குரூப் 2 எழுத போகிறோமா, சரிங்களா? ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸாமில் இப்போ குரூப் 2 எழுத போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 200 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 200 கொஸ்டினில் அதிகப்படியான வினாக்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வருது அதை முதல்ல ஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுவே குரூப் 4 ஆச்சுன்னா தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் வருது, மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் வருது. அப்போது அதிகப்படியான வினாக்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வருதோ அந்த சப்ஜெக்டை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் நல்லா தெளிவான பின்னாடி என்ன பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த டாபிக் வந்து எடுங்க. எடுத்தோடனே வந்து எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த தப்பாக பண்ணாதீங்க. ஸோ டிப் நம்பர் 3. ஸோ இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம படிக்கும்போதே முக்கியமான விஷயங்கள் தெரியும், சரிங்களா? பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து புக்லேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பாக்ஸ் கண்டரில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு முக்கியமானதான், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு நீங்களே என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ அவங்க டிஎன்பிசி வந்து எந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அப்படின்னு யோசிங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃபிகல்ட்டாக வந்து நீங்களே வந்து கொஸ்டின் வந்து மேக் பண்ண பழகுங்க, சரிங்களா? கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு மேக் பண்ண பழகுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த டிப் பார்த்துட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஸ்டின்ஸை வச்சு எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ பாலிட்டினா பாலிட்டியில் வந்து எந்தெந்த ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, சரிங்களா? ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? முதல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் இல்லைனா 10 வருஷம் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரொம்பவே முக்கியமான டிப் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டெஸ்ட், சரிங்களா? டெஸ்ட்டு தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களால் ஒரு வாரத்தில் எத்தனை டெஸ்ட் எழுத முடியுமோ, சரிங்களா, வாரத்துக்கு குறைஞ்சது 2 டெஸ்ட்டாவது எழுதணும், அதிகபட்சம் உங்களால் எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத முடியுமோ எழுதி பழகுங்க. ஸோ டெய்லி கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். இந்த டெஸ்ட் எழுதுகிற மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஓஎம்ஆரில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே போதும், சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தது கரெக்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிவிஷன், சரிங்களா? ரிவிஷன்றது ரொம்பவே முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க, முகலாயர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு தடவை படித்ததோட போதும், அடுத்து வந்து நம்ம எக்ஸாமில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஞாபகமே இருக்காது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் அடுத்த டாபிக் கண்டிப்பாக படிப்பீங்க. இது வந்து ஒரு 2-3 வாரம் கழித்து ஆல்ரெடி படித்ததை என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உடனே என்ன பண்ணுங்கள், எடுத்து பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு ஞாபகம் இருக்கும், சரிங்களா? ஸோ படிக்கும் போதுமே தேவையில்லாத கண்டென்ட்ஸை தயவு செஞ்சு படிக்காதீங்க, அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணும்போதே எது முக்கியமானதோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தடவை ரீட் பண்ணும்போது முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா, ரெண்டாவது தடவை ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடலாம், தேவையில்லாத கண்டென்ட்டை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை ரீட் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேற ஒரு டாபிக் வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதிகப்படியான வினாக்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வருதோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணணும்.
ஸோ ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா படிப்போம் சரிங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னும் போடலை சார், நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த முன்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து நிறையா பேர் நினைப்பீங்க. தயவு செஞ்சு அந்த தவறாக பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணுமா வரட்டும், எக்ஸாம் எப்போ வேணுமா வரட்டும், எக்ஸாம் டேட்டு எப்போ வேணுமா வரட்டும், ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு 8 hours ஒரு 12 hours அது கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக படிங்க, டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை எடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு அதிகாரி அரசு அதிகாரி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.